காரணம். இதோட டீட்டெயில் என்னென்னா, இங்கே தலைவர் வந்து அரவக்குறிச்சியில் வேட்பாளரை ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு வார்த்தை பேசினாருன்னு சொல்லி பொறுப்பில் இருக்கிற அமைச்சர், அதாவது இன்றைக்கி ஆளுங்கட்சி பொறுப்பில் இருக்கிற பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிங்கிறவர் ஒரு அநாகரிகமான முறையில் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு சாதாரண மனிதன் சொன்னார் கூட பரவாயில்ல, ஒரு பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற தமிழ்நாடே அவரோட வார்த்தையை கேட்கணும்னு தெரிஞ்சும், அனைத்து மீடியாவும் அவரை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு அனாவசியமான ஒரு வார்த்தைகள், அதை வந்து யாரோட ஃபேமிலி கூட ஏற்றுக்க முடியாது, ஒரு தரமில்லாத வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு சொல்கிறது எங்களை எங்கள் வாயில் சொல்ல முடியல அந்த வார்த்தையை. அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி எங்களது நம்மவரை, அதாவது உலகமே போற்றும் உலகநாயகன் சொல்லக்கூடிய பத்மஸ்ரீ கமலஹாசனை அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் கரூர் மாவட்டத்தின் சார்பாக பகுதி பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட தலைவர் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கி ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்பை இதன் மூலியமாக, அதாவது அவங்களோட எதிர்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துருக்கீங்க, மீடியா அனைத்து ஊடகங்களும் தெரிஞ்சது தான், எங்களோட எதிர்ப்பு அமைதியான முறையில், வன்முறை தூண்டாத வகையில், நியாயமான முறையில் தபால் அனுப்பும், அதாவது ஆளுநருக்கு தபால் அனுப்பும் முறையில் எங்களோட எதிர்ப்பை தெரிவித்து கொடுக்குறோம். இது வந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இதோட எதிர்ப்பு, இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எஸ்பி ஆஃபீஸ்லேயும் ஒரு புகார் கொடுத்துருக்குறோம், எல்லா மாவட்டத்துலேருந்தும் புகார் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே கரூர் மாவட்ட தலைமையிலிருந்தும் இப்போ வந்து தபால் அனுப்பு போராட்டம் ஒன்று அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 100 பேர் வந்து எங்கள் மாவட்டத்துலேருந்து தபால் அனுப்புகிற முடிவு பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 50-60 பேர் பண்ணிட்டோம், இன்னொரு 10-50 பேர் வந்துட்டுருக்காங்க, பண்ணி ஒரு 100 தபால் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் கரூர் மாவட்ட தலைமையில்.